Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் கோவை ஸ்பெஷல் பிரியாணி காமிக்க போறேன். அதுக்கு தேவையானது இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் நல்ல மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா 1-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தயிர் ஊத்திக்க போறோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. அதிகமாக மஞ்சள் பொடி போடாதீங்க, பிரியாணி மஞ்சளாக வந்துடும். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி. ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சனால சிக்கன்லேயே வந்து நிறைய மஞ்சள் பொடி இருக்கும், அதனால நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு, இதை போட்டு நல்லா இப்படி கையாலேயே நல்லா இது பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா இது நல்லா ஃப்ரை வெந்து வரும், பிரியாணியில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது வந்து நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், இதை வந்து நல்லா இப்படி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தது பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும் இந்த சிக்கன். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் இதை பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுருந்தோம், இது 1/2 hour ஊறட்டும். நம்ம சிக்கனுக்கு என்னென்ன, சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஜீரகச்சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரகச்சம்பா ரைஸ் இப்படி குட்டி குட்டியாக அழகாக இருக்கும், இது பிரியாணிக்குன்னே இருக்கிறது. பாஸ்மதி ரைஸ் வந்து நம்மளுக்கு நெய் சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும், அதுவுமே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலுமே ஜீரகச்சம்பாவோட டேஸ்ட் வேறு. இதை வந்து நான் இந்த கிளாஸ் பாருங்கள், பெரிய கிளாஸ், இந்த கிளாஸில் 2 glass அரிசி எடுத்து நல்லா அலாசி, 3 தடவை அலாசி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊறப்போடாதீங்க, ஏன்னா சாதம் வந்து பிரியாணி வந்து பெருசு பெருசாக வரும். இப்படிங்கும்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே அரிசி நல்லா வெந்து வரும், அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வச்சுருக்கேன். ஓகே, இது ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு வந்து நல்லா 5 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1-4 தக்காளி, அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீள நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணுறேன்னா, சீக்கிரமாக இது வந்து ஆயிலில் நம்மளுக்கு இந்த கிரேவியாகி கரைச்சிடும், சீக்கிரமாக கரைஞ்சிடும், முழுசு முழுசாக நிற்காது தக்காளி. அதுக்காக தான் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு வந்து 1/2 எடுத்திருக்கேன், பிரியாணி இலை அது 1 இலை, அப்புறம் நட்சத்திர சோம்பு, அப்புறம் 1 அன்னாச்சி முக்கு, 2 பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஏலக்காய் மறக்காமல் போடுங்க, அதுதான் பிரியாணிக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கறது. இது வந்து கல்பாசி, இது வந்து பிரியாணி கூட கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா பிரியாணி கருப்பாயிடும், அதனால கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன அளவு வந்து 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தான். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசியை கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம், சிக்கனையும் அதிகமாக பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், இதில் வந்து ஆயில் மட்டும் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றுக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை வேக வேக போடணும், அதுக்காக ஆயில் மட்டும் நான் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த பிரியாணி இலையை போட போகிறேன், அப்புறம் கல்பாசி, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, அன்னாச்சி முக்கு, பட்டை. இப்போ இங்கே கிராம்பு பட்டையெல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, எனக்கு கண்ணில் தெரியும். பாருங்க, நல்ல வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகு இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா பேசணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஸ்மெல், குட் ஸ்மெல் வருது பாருங்கள், அந்த ஃப்ளேவர், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம். இப்போ இது கூட நம்ம இந்த ஊற வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா
ஊற்றிட்டு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் வர்ற அளவுக்கு, இல்லைன்னா சும்மா தம்மில் ஒரு 5 நிமிஷம் அதோட தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சி விட்டு இப்போ வந்து நான் 2 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். ஆல்ரெடி சிக்கனில் நான் 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணியை எடுக்க போகிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்பு வந்து ஃபைனலாக போட்டுக்கலாம். இப்போ போடாதுன்னு ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். இந்த ஃபைனலாக அரிசி போட்டுட்டு கலக்கும்போது உப்பை வந்து சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், மூடி விட்டது. நல்லா இந்த மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைனலாக இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. இதுதான் எனக்கு உப்பு வேணும். கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி வெந்து வரும்போது உப்பு தேவைப்படும். அதுக்காக நான் அதே மறுபடியும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 3 விசில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்லேயே. இதில் வந்து பச்சை மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டாலும் ஓகே, ஏன்னா அதை பிரியாணிலேருந்து பொறுக்கி வச்சுருவாங்க. அரைச்சி போட்டிங்கன்னா பிரியாணியோட பிரியாணியாக மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அதையும் அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிட்டேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சிக்கன் எல்லாம் நல்லா சாப்பாடோடு நல்லா ஃப்ரை ஆகி செம்மையாக வந்திருக்கு. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஊற்றினோம்னா நெய் காணாமல் போயிடும். ஸோ சாப்பிட்ற நேரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நான் இதை ஹாட் பேக்கில் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.